ஹாய் பிரதராமாஸ் வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்பிரிட். நம்ம ஆல்ரெடி வந்து பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறது அப்படின்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அதே ஏபிஐ தான் இப்பயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டேரெக்டாக அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பைத்தானை யூஸ் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புகிற வீடியோவில் ட்விலியோ அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு வேளை அதை பார்க்கல அப்படின்னாக்கா மேலே கார்ட் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ட்விலியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் அக்கௌண்ட் எஸ்ஐடி, ஆத் டோக்கன், அப்புறம் இந்த நம்பரில் தான் நமக்கு எஸ்எம்எஸ்ஸோ காலோ வந்து போகும், அவ்வளோதான். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ட்விலியோட ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆயிருந்தா மட்டும்தான் வந்து எஸ்எம்எஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் இப்பயும் இந்த ட்விலியோ அக்கௌண்ட்டில் வெரிஃபை ஆன நம்பருக்கு மட்டும்தான் காலோ இல்லை எஸ்எம்எஸ்ஸோ போகும். ஓகே, அது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ட்விலியோ அப்படின்னு டைப் பண்ணினாலே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்துடும், அந்த லாகின் பேஜில் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ட்விலியோக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து கன்சோல்னு இருக்குல்ல, ஸோ இந்த கன்சோலை கிளிக் பண்ணணும். நான் ரெடி கிளிக் பண்ணி வச்சிட்டேன், இப்போ கன்சோல் கிளிக் பண்ணால் திருப்பி லாகின் பண்ண சொல்லும். ஸோ இதுதான் கன்சோல் பேஜ். இதில் வந்து வெரிஃபைட் காலர் ஐடி அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஆட் நியூ காலர் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து உங்களோட கண்ட்ரி கோடை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நம்பர் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் இங்கே வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணுற நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸோ இல்லை காலோ வரும், அந்த எஸ்எம்எஸ்ஸில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், அந்த வெரிஃபிகேஷன் கோட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் போடுற மாதிரி பாக்ஸ் வரும், நீங்கள் அதில் வெரிஃபிகேஷன் நம்பர் போட்டிங்க அப்படின்னாக்கா வெரிஃபை ஆகிடும். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு ரெண்டு நம்பர் நான் வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னாக்கா இங்கே கீழே கொடுத்துருக்கோம்ல நம்பர், இந்த நம்பர்லேருந்தான் ரெண்டு நம்பருக்குமே கால் போகும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, அந்த மொபைல்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த நம்பரில் தான் கால் வரும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அந்த நம்பரில் தான் கால் வரும். ஸோ உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அட்டன் பண்ணுவீங்க, அட்டன் பண்ண உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும் உங்கள் ஃபோன்லேருந்து. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிக்கணும் நம்புறேன். ஓகே, இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ விஎஸ் கோட் போய்க்கோங்க. நீங்கள் அந்த எஸ்எம்எஸ் அனுப்புகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே, ஒரு சின்னதாக ஒரு சில மாற்றம் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரம் ட்விலியோ டாட் ரெஸ்ட் இம்போர்ட் கிளைண்ட், இங்கே வந்து அக்கௌண்ட் எஸ்ஐடி. இந்த அக்கௌண்ட் எஸ்ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இது ஒர்க்கு பண்ணுங்கள், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள், அப்படியே இதில் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், டன். இப்போ ஆத் டோக்கன். ஸோ ஆத் டோக்கன் சேம், இந்த ஆத் டோக்கன் அப்படியே காப்பி பண்ணுங்கள், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் டன். இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், கிளைண்ட் ஈக்குவல் டு கிளைண்ட் ஓப்பன் ராக்கெட், இதில் வந்து அக்கௌண்ட் எஸ்ஐடியும் ஆத் டோக்கனையும் உள்ளே போட்டால் போதும். ஓகே, இப்போ வந்து டூ நம்பர், எந்த நம்பர்லேருந்து கால் போகணுமோ அந்த நம்பரை போடணும். இப்போ வந்து ஃப்ரம் நம்பர், ஸோ இந்த ஃப்ரம் நம்பர் வந்து ட்விலியோ அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பர். ஓகே, இப்போ ஃபோன் நம்பர் செட்டப் பண்ணியாச்சு, இப்போ வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ கால் ஈக்குவல் டு கிளைண்ட் டாட் calls dot create open bracket equal to இங்கே வந்து ரெஸ்பான்ஸ், இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸ் கூட எழுதணும் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே, அப்புறம் டயல், இதுக்குள்ளார ஃபோன் நம்பர், யாருக்கு கால் பண்ணணுமோ அந்த நம்பர். இப்போ வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஸோ டூ ஈக்குவல் டு டூ நம்பர், அதே மாதிரி ஃப்ரம் ஈக்குவல் டு ஃப்ரம் நம்பர். ஓகே, ஃப்ரம் நம்பருக்கு ஃப்ரம் நம்பர் நினச்சிருக்கேன், ஃப்ரம் நம்பர் இங்கேயும் மாற்றலாம். ஸோ இப்போ வந்து ஐடியா வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடலாம், பிரிண்ட் கால் டாட் எஸ்ஐ. ஓகே, தென் இங்கே வந்து கமா வைக்கணும், தென் இங்கே ஒரு கமா. ஓகே, அப்புறம் வந்து இந்த பிரிண்ட் வந்து இந்த பிராக்கெட். ஓகே, தென் இப்போ அப்படியே ரன் பண்ண வேண்டியதான், ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மொபைல் உங்களுக்கு தெரியும், இந்த மொபைல்லேருந்து தான் நான் வந்து இன்னொரு மொபைலுக்கு கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த மொபைல்லேருந்து கால் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதில் வந்து டைல் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ரன் பண்ண உடனே இந்த மொபைலுக்கு ஒரு கால் வரும், அந்த காலை நம்ம அட்டன் பண்ண உடனே பெய்டு அக்கௌண்ட்டாக இருந்தால், இப்போ ஏபிஐ நம்ம வாங்கியிருப்போம்ல ட்விலியோ ஏபிஐ, ஸோ அது வந்து பெய்டு அக்கௌண்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் அட்டன் பண்ண உடனே அந்த மொபைலுக்கு கால் போயிடும். இல்லை இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டாக இருந்தால் கால் அட்டன் பண்ண உடனே ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்கும், அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸில் வந்து இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு, நீங்கள் இந்த மெசேஜ்லாம் கேட்க வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள்,
ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், ஐ மீன் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்கும். அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்ட உடனே நம்ம ஏதாவது ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து அந்த இன்னொரு நம்பருக்கு போயிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த நம்பர் இந்த ஃபோனில் டயல் தான் பண்ண தேவையில்ல, ரன் பண்ண உடனே இவ்வளோ விஷயமும் அதுவே நடக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, எனக்கு காலும் வந்துருச்சு. ஸோ இந்த கால் வந்து நான் இப்போ அட்டன் பண்ணுறேன். You have a trial account. You can remove this message at any time by upgrading to a full account. Press any key to execute your code. So, ஏதோ ஒரு கீயை பிரஸ் பண்ண சொல்லுது, ஏதோ ஒரு நம்பர் அழுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனுக்கு வந்து கால் போகுது, வித் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற கால் டியூன் முதல் கொண்டு வருது. நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்ன்றதுனால வந்து இதில் கொஞ்சம் தான் க்ரெடிட் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் பேச முடியாது. இந்த ஏபிஐயில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு தான் டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.